20 அடி அகலம், 48 அடி நீளம். வசதின்னு பார்த்தீங்கன்னா குட்டிங்களுக்கு தனியாக இருக்கிற மாதிரி இடம், ஆடுங்களுக்கு ரெண்டு பார்ட்டிஷனாக பேசியிருக்காங்க. செம்பரி ஆடு பொறுத்தீங்கன்னா 71 ஆடு இருக்குது. தலைச்சேரி 2 வச்சுருக்கேன் பொட்டாடு, அது குட்டிங்க இருக்குது. அப்புறம் வெள்ளாட்டு குட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 குட்டி வச்சுருந்தேன், இப்போதைக்கு இருக்கிறது 8. முடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைஸாக இருக்கணும், இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி முடி நைஸாக இருக்கணும். வகுறு வந்து வகுறு நெஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக இருக்கணும். குட்டியோட கால் நல்லா திடமாக இருக்கணும், உயரமாக இருக்கணும். அதாவது நீங்கள் வெறும் பசுந்தீவனம் கொடுத்து வளர்த்தீங்கன்னா குட்டி கழிய ஆரம்பிக்கும். இல்லை நான் ட்ரை ஃபுட் மட்டும் கொடுத்து வளர்க்குறேன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த செலவும் அதிகமாகும், சில டைம் வந்து அதுங்களுக்கு செரிமான பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஆட்டுங்களுக்கு எல்லா வகையான சத்து இருக்கிறது ஜிஞ்சுவா பில்லு, அந்த ஜிஞ்சுவா பில்லுன்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அது வந்து எல்லா வகையான சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபுட்டு பார்த்திங்கன்னா வேலி மசல், வேலி மசல் அதிகமாகவே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சவுண்டல் தான். 61 பார்த்தீங்கன்னா நீங்கள் 1/2 கிலோ வரைக்கும் ஒரு ஆட்டு கொடுக்கலாம், ஃபஸ்ட் டைமே கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 200 கிராம் 300 கிராம் அப்படி ஏற்றிட்டே போய் 1/2 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். நான் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 200 கிராம் தான் ரெகுலராக கொடுக்குறேன். கண்ணில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்னஸ்ஸாக ரெட்டாக இருந்தால் அந்த குட்டி நல்லாயிருக்கு, லைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் குடல் போய் இருக்குன்னு அர்த்தம், சுத்தமாகவே வெளுத்து போயிருந்துச்சுன்னா அது ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். எனக்கே அதிகமாக நான் பாதிக்கப்பட்டது இந்த குடல் புண்ணிக்கு, இந்த குடல் புழுவால் தான். அதில் மேக்ஸிமம் எனக்கு பாதிக்கப்பட்டது 2 வகையான புழு, ஒன்று இந்த தட்டைப்புழுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று இந்த ஆம்பிமெண்டிஸ் பேராமெட்டிஸ்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய அவதிக்கு ஆசை தான் காரணம்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து லட்சக்கணக்கு கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க 10 பைசா 5 பைசா அந்தமாரி தான் லாபம் எடுக்கிறாங்க. நம்ம மட்டும் 10,000 ரூபா போட்டோம்னா 1 லட்சரூபா எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம், அதுதான் நம்ம நஷ்டத்துக்கு காரணம். வணக்கம்ண்ணா, உங்களுடைய பெயர் என்ன, நம்ம பண்ணை அமைந்திருக்கக்கூடிய இடம் என்னென்ன? வணக்கம், என்னோடய பேர் மணிகண்டன், என் வயசு 24, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கேன். நான்கு ஒரு காலமாக இந்த ஆட்டு தொழிலில் இருக்கிறேன். பண்ணை அமைந்திருக்க இடம் எலவன் கோட்டை பக்கத்தில் பாத்திமா வித்தைகள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம பண்ணையோட மொத்த பரப்பளவு எவ்வளவு? பரப்பளவு மொத்த பரப்பளவுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2.5 ஏக்கர் இருக்கும். 2.5 ஏக்கர். இப்போ ஷெட்டுக்காக எவ்வளோ இடம் தனியாக ஒதுக்கியிருக்கீங்க? ஷெட்டுக்காக ஒரு 30 சென்ட் ஒதுக்கிடுறேன். தீவனங்களுக்காக மிச்ச இடம் தான், ஒரு 2.5 ஏக்கர் கிட்ட தீவனம் இருக்கு. தீவனங்கள் என்னென்ன தீவனங்கள் நான் விதைச்சி வச்சுருக்கோம்? சூப்பர் நேப்பியர், சவுண்டில், வேலி மாசல், அப்புறம் மற்ற 1 ஏக்கரில் வந்து இந்த சோளத்தட்டு அறுவடை பண்ணி வச்சுருக்கோம். சரி, ஆனால் இப்போ வந்து என்ன மெத்தடில் வந்து நீங்கள் வந்து இந்த ஆட்டு பண்ணையை வச்சுருக்கீங்க? கொட்டில் மற்றும் மேய்ச்சல் முறையில் கலந்து வச்சுருக்கேன். மேய்ச்சல் முறை? ஆமாம். இப்போ இந்த பறன் வந்து அமைச்சிருக்கீங்க இல்லைங்களா, அதனுடைய அமைப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எவ்வளவு நீளம் அகலம், அதில் என்னென்ன வசதிகள்லாம் செஞ்சுருக்கீங்க? 20 அடி நீளம், 20 அடி அகலம், 48 அடி நீளம். வசதின்னு பார்த்தீங்கன்னா குட்டிங்களுக்கு தனியாக இருக்கிற மாதிரி இடம், ஆடுங்களுக்கு 2 பார்ட்டிஷனாக பேசியிருக்காங்க. இது நம்மளது இல்லை, அவங்க கட்டினவங்க, நான் லீஸுக்கு எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன், அவங்க வச்சுருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதான் குட்டிங்களுக்கு 2 பக்கமும் தாயாடுங்களுக்கு தனியாக, மற்றது பெரிய ஆடுங்களுக்கு வந்து 2 பார்ட்டிஷனாக பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ அந்த பறனுக்கு கீழே வந்து கோழிகள் வளர்த்துட்டு வரீங்க இல்லைங்களா, என்னென்ன ரக கோழிகள் இருக்குது நம்மக்கிட்ட? அதில் பெருவடை கோழி இருக்குது, சிறுவடையில் இந்த அசில் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த கோழி இருக்குது.
சரிங்க. ஆனால் ஆட்டு ரகங்கள் வந்து என்னென்ன ஆட்டு ரகம் நம்மக்கிட்ட இருக்குது? செம்பரி ஆடில் மயிலம்பாடி, கருப்பு, வெளிச்சிக்குட்டி இதெல்லாம் இருக்குது. வெள்ளாடு பார்த்தீங்கன்னா தலைச்சேரி நாட்டாடு இருக்குது. இப்போ நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், பெரும்பாலும் வந்து வெள்ளாடுகள், தலைச்சேரி அது போடுற நாட்டாடு ரகங்கள் தான் அந்த பரண்மேல் ஆடு வளர்ப்புக்கு வந்து ஏற்றதாக இருக்கும். ஆனால் நீங்கள் இங்கே செம்மறி ஆடுகளை வந்து பரண்மேலில் ஏற்றி வச்சுருக்கீங்க, இது செம்மறி ஆடுகளுக்கு சரியாக இருக்கா? செம்மறி ஆடுகளுக்கு நீங்கள் அந்த ஆட்டு அந்த ஆட்டு கம்பேர் பண்ணும்போது இதுக்கு நல்லாவே இருக்கும் செம்மறி ஆட்டுக்கு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, ஏன் நான் கேட்குறேன்னாக்க, இப்போ வெள்ளாடுகளை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துலையே அடைச்சி வச்சு நம்மளால் வளர்க்க முடியும். ஆனால் செம்மறி ஆடுகள் வந்து முழுவதுமாக மேய்ச்சல்லையே பழக்கப்பட்ட ஆடுகளாக இருக்கும், அதை ஒரு இடத்துல அடைக்கும் பொழுது அது சரியாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டே சொன்னேன், மேய்ச்சல் முறைந்த குட்டில் முறையில் தான் நான் வளர்க்குறேன், ஒரே இடத்துல அடைச்சி வளர்த்து அது செட் ஆகாதான், மேய்ச்சலும் கூட்டு தான் வளர்க்குறேன். இப்போ மொத்தம் எத்தனை ஆடுகள் நம்மக்கிட்ட இருக்குது? மொத்தம் செம்மறி ஆடு பொறுத்தீங்கன்னா 71 ஆடு இருக்குது. தலைச்சேரி 2 வச்சுருக்கேன் பொட்டாடு, அது குட்டிங்க இருக்குது. அப்புறம் வெள்ளாட்டு குட்டிங்க பார்த்தீங்கன்னா 20 குட்டி வச்சுருந்தா, இப்போதைக்கு இருக்கிறது 8 விளையாட்டு குட்டி தான் இருக்குது. 8 விளையாடுகள் மட்டும் இருக்குது? ஆமாம். ஆனால் இப்போ ஒரு பண்ணைக்கு வந்து ஆடுகள் வந்து வாங்கணும், ஆடுகள் வந்து தேர்வு செய்யணும் அப்படின்னா, நீங்கள் எப்படி என்னென்ன அம்சங்கள்லாம் இருந்தாக்க நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆடை வந்து உங்கள் பண்ணைக்கு நீங்கள் எடுப்பீங்க? ஆடு முதல்ல பார்க்கும்போது மேனி தான். மேனின்னா அந்த உடல், அந்த முடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நைஸாக இருக்கணும், இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி முடி நைஸாக இருக்கணும். வகுறு வந்து வகுறு நெஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக இருக்கணும். குட்டியோட கால் நல்லா தடமாக இருக்கணும், உயரமாக இருக்கணும். பின்பகுதி, இப்போ பொட்டாடு பார்த்தீங்கன்னா பின்பகுதி விரிஞ்சிருக்கணும். கிடாவை பார்த்தீங்கன்னா ஆடு நல்லா இந்த மாதிரி ஷைனிங்காகவும் நல்லா உயர்ந்தரமாகவும் இருக்கணும். இப்போ வந்து எத்தனை வயசில் வந்து நீங்கள் ஆடுகளை வந்து பெரும்பாலும் பிடிப்பீங்க? பெரும்பாலும் வளர்ப்பு குட்டி வாங்கினோம்னா நாங்கள் 4 மாதம் குட்டி, 5 மாதம் குட்டி வரைக்கும் பிடிப்போம். வளர்ப்பதற்கு வந்து 4 மாதம் 5 மாதம் குட்டிகள் வாங்க, வளர்ப்பு குட்டி கிடா குட்டி வாங்கினோம்னா. இப்போ தீவனங்களில் வந்து என்னென்ன ரக தீவனங்கள் வந்து ஆடுகளுக்கு நான் வந்து நம்ம கொடுக்கணும், அதாவது உலர் தீவனம், அடர் தீவனம், பசுந்தீவனம்னு சொல்லுவாங்க, இந்த 3 தீவனங்களும் எவ்வளவு முக்கியம் ஒரு ஆட்டுக்கு? 3 ரொம்ப முக்கியம்தாங்க. அதாவது நீங்கள் வெறும் பசுந்தீவனம் கொடுத்து வளர்த்தீங்கன்னா குட்டி கழிய ஆரம்பிக்கும், இல்லை நான் ட்ரை ஃபுட் மட்டும் கொடுத்து வளர்க்குறேன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த செலவும் அதிகமாகும், சில டைம் வந்து அதுங்களுக்கு செரிமான பிரச்சனை அதிகமாக இருக்கும். வெறும் நான் வந்து தீவனம் மட்டும், நம்ம கான்சன்ட்ரேட் ஃபுட் மட்டும் கொடுத்து வளர்க்குறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க உலர் தீவனத்துக்கு பதிலாக அந்த பொட்டுங்களை யூஸ் பண்ணுவாங்க, அந்த பொட்டுங்களையும் கலந்து கொடுப்பாங்க, அது உலர் தீவனம் தான், இது ரெண்டையும் கலந்து கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அதனால் க்ரோத் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் டைஜஷனில் பிரச்சனை வரும். குறுகிய காலம் அந்தமாதிரி வளர்க்கலாம், லாங் டைம் வளர்க்க முடியாது. இப்போ பசுந்தீவனமாக என்னென்ன தீவனங்களை நம்ம கொடுக்கலாம், ஆடுகள் வந்து என்னென்ன விரும்பி சாப்பிடும், ஆடுகளுக்கு ஏற்றது என்ன? ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஆட்டுங்களுக்கு எல்லா வகையான சத்து இருக்கிறது ஜிஞ்சுவா பில்லு, அந்த ஜிஞ்சுவா பில்லுன்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அது வந்து எல்லா வகையான சத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபுட்டு பார்த்திங்கன்னா வேலி மசல், வேலி மசல் அதிகமாகவே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சவுண்டல் தான், மற்றபடி அதுங்களுக்கு வயிறு நப்புறது கொஞ்சம் ப்ரோட்டீன் கொடுக்கறதுக்கோசரம் வேலி மசல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பசுந்தீவனத்திலே மர வகை தீவனங்களை என்னென்ன தான் ஆடுகள் வந்து விரும்பி சாப்பிடும்? சவுண்டல் விரும்பி சாப்பிடும், அப்புறம் கல்யாண முருகன், முள் முருகன் சொல்லுவாங்க, அதை விரும்பி சாப்பிடும். அதை மாதிரி அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிளிஸ்ரிடியா, அந்த மாதிரி இதுவும் நிறைய சாப்பிடும். மர வகையில் வேப்ப மரம், வேப்பந்தலையிலையும் நல்லா சாப்பிடும். ஆனால் இப்போ வந்து உலர் தீவனம் வந்து என்னென்ன தீவனங்களாக கொடுக்குறீங்க? உலர் தீவனமாக உலர் தீவனம் எவ்வளவு அவசியம் ஒரு ஆட்டுக்கு? உலர் தீவனம் வந்து வள்ளிக்கிழங்கு கொடி, மல்லாட்டை கொடி கொடுக்குறேன். அது வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு செரிமானம் நல்லாயிருக்கும். இப்போ பசுந்தீவனம் போய் மேய்ஞ்சிட்டு வரும் அந்த பிள்ளைலாம் கொடுக்குறோம், கூட வந்து அந்த உலர் தீவனமாக அந்த கொடிங்களை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் செரிமானத்துக்கு நல்லாயிருக்கும். ஓ, செரிமானத்துக்கு வந்து அந்த உலர் தீவனம் வந்து உதவிகரமாக இருக்கும் இல்லைங்களா? ஆமாம். இப்போ அடர் தீவனங்கள் என்னென்ன கொடுக்குறீங்க, ஒரு ஆட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? அடர் தீவனம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1/2 கிலோ வரைக்கும் ஒரு ஆட்டுக்கு கொடுக்கலாம், ஃபஸ்ட் டைமே கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 200 கிராம், 300 கிராம் அப்படி ஏற்றிட்டே போய் 1/2 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். நான் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 200 கிராம் தான் ரெகுலராக கொடுக்குறேன், ஒரு ஆட்டுக்கு, ஒரு ஆளு ஆட்டுக்கு. ஒரு வேலைக்குங்களா? ஒரே வேலை தான் கொடுக்குறேன், ஒரே வேலை தான். ஒரு நாளில் வந்து ஒரு வேலை தான் கொடுக்குறேன். இப்போ வந்து அடர் தீவனமாக வந்து என்னென்ன கொடுக்குறீங்க, என்னென்ன பொருட்கள் அதில் இருக்கும்? நவதானியம், அதுக்கப்புறம் வந்து இந்த பொட்டு வகை 2-3 இருக்கும், பொட்டுக்கல்ல கூட ஒரு டைம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறமேட்டு சோளம் அதில் கலந்து கொடுப்போம். இதுதான் அடர் தீவனம். இப்போ ஒரு ஆட்டுக்கு வந்து வெயிட்டு தான் ரொம்ப முக்கியமே, ஏன்னா இப்போ மேய்ச்சலில் போகும்போது அதோடய எனர்ஜி லாஸ் ஆகும், வெயிட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்துல வச்சு வளர்க்கும் போது அதனுடைய வெயிட்டு வந்து லாஸ் ஆகாது இல்லைங்களா? ஒரே இடத்த வச்சு வளர்க்குறதுங்களா? அதில் வந்து ஃபேட்டி அதிகமாகிடும், அதாவது கொழுப்பு சத்து அதிகமாகிடும். அதனால் ஆட்டுக்கு நல்லதில்லை, வாங்குறவங்களும் அதை வாங்க மாட்டாங்க, விரும்பி வாங்க மாட்டாங்க, கொழுப்பு அதிகமாக இருந்தால்.
கொழுப்பு அதிகமாக இருந்தால் வாங்குறவங்களும் கறி வாங்குறவங்களும் விரும்பி வரவங்க வாங்க மாட்டாங்க. இப்போ ஆட்டினுடைய உடல் எடையை ஏற்றுறதுக்குன்னு ஏதாவது தனியாக ஒரு உணவு பழக்க முறைகள் ஏதாவது இருக்குங்களா? ஆ, இருக்குது. அடர்தேவன்னு சொல்லுவாங்க, அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நைட் டைம் இந்த லைட்டு போட்டு விட்டு நைட் டைம் வந்து கொடுப்பாங்க. பகல் மூணு வேலை கொடுத்து நைட்டு ஒரு வேலை நாலாவது வேலையாக கொடுப்பாங்க. அப்படின்னா சீக்கிரம் க்ரோத் ஆகும். அதுக்கு கூட வந்து இந்த சப்ளிமெண்ட்னு சொல்லிட்டு டானிக்கு இந்த குரோபிளக்ஸு இந்த லிவர் டானிக் ப்ரோட்டான் லிவர் டானிக் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அது சாப்பிட்ற ஃபுட்டு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒரு 90% அதிகமாக இருக்கும். இப்போ வந்து ஆடுகளுக்கு வந்து வருஷத்தில் எத்தனை தடவைன்னு நீங்கள் வந்து தடுப்பூசிகளை வந்து போடுறீங்க? இப்போ நாங்கள் வளர்க்குறது வந்து 6 மாதத்துக்கு ஒருக்க தான் நாங்கள் வளர்ப்போம். அதனால் நாங்கள் மேக்ஸிமம் அதிகமாக போடுறது பிபிஆர் கண்டிப்பாக போட்டணும். வாங்கின உடனே ஒரு நல்ல மேய்ச்சல் குட்டி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, காய்ச்சல் இல்லை, சளி இல்லைன்ற பட்சத்தில் நாங்கள் வந்து பிபிஆர் மட்டும் கொடுத்துருவோம். பிபிஆர் கொடுத்து குடற்புழு நீக்கம் மட்டும் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆனால் இப்போ இந்த குடற்புழு நீக்கம் வந்து எப்படி பண்ணுறீங்க? குடற்புழு ஒரு ஆடு வந்து குடற்புழு நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்னஸ்ஸாக ரெட்டாக இருந்தால் அந்த குட்டி நல்லாயிருக்கு. லைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் குடற்புழு இருக்குன்னு அர்த்தம். சுத்தமாகவே வெளுத்து போயிருந்துச்சுன்னா அது ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அது ஒன்று. ரெண்டாவது மேய்ச்சல் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வரும். மேய்ச்சல் மேயர் ஆடு வந்து அப்படியே வயிறு பெருசாக இருக்கும். இந்த சோனா வயிறுன்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி பெருசாக வயிறு இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அது இந்த அதிலே வந்து எனக்கே அதிகமாக நான் பாதிக்கப்பட்டது இந்த குடற்புழு நீக்க இந்த குடற்புழுவால் தான். அதில் மேக்ஸிமம் எனக்கு பாதிக்கப்பட்டது ரெண்டு வகையான புழு, ஒன்று இந்த தட்டைப்புழுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று இந்த ஆம்பிமெண்டிஸ் பேராமெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுன்னா இந்த நத்தியாக இருக்குது பார்த்தீங்களா, நத்தை முட்டை விடுறது அது குடலுக்குள்ளே போய் அந்த வளர்ந்து அந்த குடல் பாதி அடைச்சிரும். அந்த பேராமெட்டிஸ்ன்னு சொல்கிறது அந்த தட்டைப்புழுகள் என்ன பண்ணுன்னா வயிறு பூராமே அந்த குடல் பூராமே இருந்து அந்த ரத்தத்தை உறிஞ்சி அந்த குட்டியை சாகடிச்சிரும். இதனால் குட்டிங்க அதிகமாக பாதிக்கப்படும். ஒரு 6 மாதம் வரைக்கும் இருக்க குட்டிங்க இந்த குடற்புழுவால் அதிகமாக பாதிக்கப்படும். 6 மாதம் இருக்கிற குட்டிகள், ஆமாம், அதுக்கு மேலே இருக்கிற குட்டிங்களுக்கு இந்த பேராமெட்டிஸ் பாதிக்காது, ஆனால் தட்டைப்புழுக்கள் வந்து பாதிக்கும். அதுக்கு நீங்கள் பூச்சி மருந்து அதுக்கு மேலே வந்து டிலே பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த 6 மாதம் வரைக்கும் மாதம் மாதம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த குடற்புழு நீக்கம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆடினுடைய அந்த பயன்கள் எப்படி இருக்கும்? குடற்புழு நீக்கம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விடக்கூடாது. குடற்புழு நீக்கம் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் விட்டு அந்த லிவர் டானிக் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த குடற்புழு நீக்கத்தால் அந்த குடலில் இருக்கிற பூச்சிங்க மட்டும் சாகாது, அதில் இருக்க நல்ல இதுவும் செத்துரும். அந்த நல்ல பாக்டீரியான்னு சொல்லுவாங்க அதுவும் செத்துரும். அந்த செரிமானம் மட்டும் பாதிக்கப்படும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து லிவர் டானிக் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த பழைய நிலைமைக்கு சீக்கிரம் வரும், அதனால் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் தொடர்ந்து மாதம் மாதம் நான் பூச்சி மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அதனால் கூட உங்களுக்கு இந்த அஃபெக்ட் ஆகும். இந்த குடல் வந்து செரிமானம் மட்டும் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் டோசேஜ் சில குட்டிங்களுக்கு அதிகமாக கொடுத்துருவாங்க, சில குட்டிக்கு கம்மியாக கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு அளவுன்றது சில பேருக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் ஒரு குட்டியை வந்து மிஸ் ஆகும், அப்போ வந்து அதிகமாக கொடுத்துருவோம். அப்போ நீங்கள் லிவர் டானிக் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இந்த பண்ணையில் வந்து நீங்கள் எதிர்கொண்ட ஒரு பெரிய சவால்னால் அது என்னவாக இருக்கும்? அந்த நோய் தான், நோய் தான் சொல்லுவோம் நான், நோய்கள். ஆமாம். இப்போ குட்டிகள் எப்படின்னா பராமரிப்பீங்க? இப்போ ஒரு குட்டி போட்டுருச்சு, அந்த குட்டிகளை எப்படி பராமரிப்பீங்க? எத்தனை நாள் வரைக்கும் அதை பாதுகாப்பாக வைப்பீங்க? குட்டிங்க பிறந்து ஒரு 30 நாள் 40 நாள் வரைக்கும் அது வெளியில் விட மாட்டோம், உள்ளே தான் இருக்கும். வெள்ளாட்டை பொறுத்த வரைக்கும் செம்பரியாடு குட்டி 20-30 நாளே வெளியே விட்டுருவாங்க. நாம் செம்பரியாடு குட்டி வளர்க்கு பொட்டாடு வளர்க்கல, வெள்ளாடு தான் வளர்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ செம்மறியாடு குட்டி இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்த வெளியில் விடும்பொழுது வந்து தாய்கிட்ட இல்லை போகும்பொழுதோ அந்த மண் சாப்பிட்டுடுச்சுனாக்க அது வயிற்று உள்ள கட்டிக்கோன்றாங்க. அதுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது மருத்துவ முறை ஏதாவது இருக்கா? அதுக்கு வந்து நீங்கள் மினரல் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை தாதுப்பு கட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா மண் தீங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரெண்டாவது தாய்கிட்டே விட்டு நல்லா பால் குடித்தா கூட சில குட்டிங்க மண் தின்னாது. பால் பற்றாக்குறைனா கூட மண் தின்னும். மண் தின்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றில் போய் சீக்கிரம் அந்த இளங்குட்டியிலே அந்த புழுவோ அந்த லிவர் வந்து பாதிக்கப்பட்டுரும். குடலில் வந்து செரிமான மண்டலம் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டுரும். அதனால் குட்டிங்க மேய்ச்சல் வரையாத வயிறு உப்பி இறந்து போயிடும். அந்த மண் சாப்பிட்றதால வயிறு உப்பி இறக்குறது இறந்து போயிடும், கண்டிப்பாக இறந்து போயிடும். அதற்கு ஏதாவது மருத்துவம் ஏதாவது இருக்குங்களா? அதுக்கு மருத்துவம்னு பார்த்தீங்கன்னா அந்த அஃபானல்னு ஒரு சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பு கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த வயிற்றில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் குறையும், நோய் தொற்றுகளை வந்து நோய் தொற்று குறையும். நீங்கள் ரெண்டாவது குட்டி மண் திங்கிற குட்டி தனியாக விட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது, மண் இல்லாத இடத்த. இப்போ சினையாடுகளை எப்படின்னா பராமரிக்கிறீங்க? அதுக்குன்னு என்னென்ன உணவு முறைகளை கொடுக்குறீங்க? சினையாடை எப்படி பராமரிக்கிறீங்க? சினையாடுகளுக்கு வந்து நம்ம கெடா குட்டி பராமரிக்க மாதிரியே பராமரிக்கலாம். அதாவது அதிகமான அடர்த்தீவனம் கொடுக்கலாம். நல்ல அதுங்களுக்கு வந்து பூச்சி மருந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம்.
அந்த சினையாக இருக்கும்போது நாங்கள் பூச்சி மருந்து கொடுக்க மாட்டோம். ஃபென்மெண்டாசுல் கொடுக்கலான்னு சொல்லுவாங்க, நான் அது கூட கொடுக்க மாட்டேன். சரி. ஆனால் இப்போ வந்து வெள்ளாடுகள் வந்து ரெண்டு குட்டி மூணு குட்டி வரைக்கும் ஈனக்கூடிய, அதிகபட்சம் நாலஞ்சுன்றதுலாம் கேட்டுக்கப்பட்டிருக்கோம். ஆனால் செம்மறி ஆடுகள் வந்து ஒரு குட்டி தான் ஈனும். ஒரு செம்மறி ஆடுலேயே ரெண்டு குட்டிகள்ன்றது இருக்குது, ஆனால் ஒரு குட்டிகள்ன்றது தான் நமக்கு வெள்ளாட்டுலையும் நல்லது செம்மறிலையும் நல்லது. சரி, வெள்ளாட்டில் பாலில் இருக்கிற ஆடுங்க வந்து ரெண்டு குட்டி ஈனலாம், அதுக்கு மேலே ஈன்றது அதுவும் நமக்கு சிரமம் தான். இப்போ பால் இல்லாத சமயங்களில் குட்டிகளை எப்படி நீங்கள் பாதுகாக்கிறீங்க? மாட்டுப்பால் வாங்கி தான் கொடுக்கணும். மாட்டுப்பால் வாங்கி அதில் வந்து மூணில் ஒரு பங்கு தண்ணி கலந்து சில பேர் விளக்கெண்ணெய் கொண்டு அதில் ஊற்றி கொடுப்பாங்க, சில பேர் அப்படியே கூட கொடுக்கலாம், ஆனால் வெறும் பாலாக கொடுக்கக்கூடாது. அது ஏன், அதற்கான காரணம் ஏதாவது? என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாட்டோட பால் வந்து கொஞ்சம் அது செரிமானத்துக்கு பாதிக்கப்படும். லிக்விட் இப்போ லிக்விட் பண்ணி அதாவது தண்ணி ஊற்றி கொடுக்கறதால அது சீக்கிரம் கொஞ்சம் செரிமானம் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அந்த குட்டிகளுக்கு வந்து மாட்டினுடைய குழந்தைங்களுக்கு அப்படி தான் கொடுப்பாங்க. மாட்டுப்பால் கொடுக்கும்போது தண்ணி ஊற்றி தான் கொடுப்பாங்க. இந்த பசுந்தீவனம் வந்து ஒரு ஆடுகளுக்கு எவ்வளோ நான் தேவைப்படும்? ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோ வரைக்கும் தேவைப்படணும். ஒரு ஆடுகளுக்கு? ஆமாம். செம்மறி ஆடுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளாடுகளாக இருந்தாலும், மாட்டை பொறுத்து. இப்போ அந்த வெயிட்டில் வந்து மூணில் ஒரு பங்குன்னு சொல்லுவாங்க, அதோட வெயிட்ல மூணுல ஒரு பங்கு நாம வந்து தீவனமா கொடுக்கணும். மூணுல இல்ல இல்ல, மூணுல ஒரு பங்கு கிடையாது. அது பாடி வெயிட்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 50 கிலோ இருக்குன்னா அந்த ஆடு வந்து ஒரு 8 கிலோ 9 கிலோ வரைக்கும் சாப்பிடும். அதாவது ஒரே டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு வரும். அதை மூணுல ஒரு பங்குன்னு சொல்றது ரைட்டு தான். ஒரு நாளைக்கு அதான் ஒரு நாளைக்கு அந்த 8 கிலோ வரைக்கும் தீவனம், அந்த பாடி வெயிட்ல மூணுல ஒரு பங்கு சாப்பிடும். இப்போ வந்து செம்மறி ஆடுகள் கிலோ எவ்வளோன்னு தரீங்க, வெள்ளாடுகள் கிலோ எவ்வளோன்னு தரீங்கண்ணே? செம்மறி ஆடு வந்து 380 ரூபான்னு கொடுக்குறேன், 380. வெள்ளாடு 400 ரூபான்னு கொடுக்குறேன் கிலோ. லைவ் வெயிட்டு? லைவ் வெயிட் இங்கேயே வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஆமாம். இப்போ ஆனால் இப்போ இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பு இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து இதனுடைய அட்வான்டேஜ்னா என்ன? அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, உண்ணி தாக்கம் இருக்காது. உண்ணிகள் தாக்கம் இருக்காது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, மழை காலத்தில் வந்து குட்டிங்களுக்கு இந்த காலில் வந்து காணம் வரும், அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வராத இருக்காது, கம்மியாக இருக்கும். அப்போ இந்த நோய் தாக்கங்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இந்த ஆடு வளர்ப்பு தொழிலுக்கு வந்து எதிர்காலம் எப்படி இருக்குது? நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம்ண்ணா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா யாருமே வந்து டிமாண்டு சப்ளைன்னு சொல்லுவாங்க, டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது சப்ளை கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த தொழிலுக்கு எப்பயுமே மரியாதை இருக்கும். இப்போ கறி சாப்பிடாத யாருமே கிடையாது, ஐயர் முத கொண்டு கறி சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறான். இன்றைக்கி ஆட்டுக்கறி நல்லா டிமாண்டில் தான் இருக்குது. இன்னும் எத்தனை நாளும் ஆட்டு மேய்க்கிறவனோட அளவு குறைஞ்சிட்டு வருது, திங்கிறவனோட அளவு அதிகமாகிட்டுருக்கு. அப்போ நல்லா தான் இருக்குது. இப்போ எதிர்காலத்தில் வந்து இது போன்ற ஆடு வளர்ப்பு தொழில் பண்ணணும் அப்படின்னு வர இளைஞர்களுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னவாக இருக்கும்? உழைச்சா தான் காசு கிடைக்கும். இப்போ அம்பானி அதுவன்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப கம்மி, ஆசை கம்மி. நம்மளுடைய அவதிக்கு ஆசை தான் காரணம்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து லட்சக்கணக்கு கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க 10 பைசா 5 பைசா அந்த மாதிரி தான் லாபம் எடுக்கிறாங்க. நம்ம மட்டும் 10,000 ரூபா போட்டோம்னா 1 லட்சரூபா எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். அதுதான் நம்ம நஷ்டத்துக்கு காரணம். நீங்கள் வந்து உழைங்க, உழைச்சி உங்களுக்கு உழைப்புக்கு இருந்த காசு கண்டிப்பாக கிடைக்கும். அதை விட்டுட்டு அவ்வளோ கிடைக்கும் இவ்வளோ கிடைக்குன்னு வந்தீங்கன்னா கிடைக்காது, நஷ்டம் தான் வரும். நன்றி. நிறைய தகவல்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.